நினைக்கிறேன். எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு இருந்தேன் ராஜா. எம்பெருமான் கண்ணன் நினைச்சான், பாண்டவர்களுக்காக கொடை இல்லைனாலும் பரவாயில்ல, செருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, தூது போவோம் தான். அன்னைக்கு ஒரு நாள் கைகேயி சொன்னானே, கைகேயி ஏதோ என் உறவு எனக்கு சித்தியாக இருக்கக்கூடியவள், அவள் சொன்னானே காட்டுக்கு போனோம். பாண்டவர்கள் தினமும் நம்ம சேவிக்கக்கூடியவர்கள், இவா சொன்னான்றதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நேரம் நடந்து போனான். சபைக்குள்ள நடந்தான். உடகாலத்துல எல்லாம் பெரிய மீட்டிங் போட்டிருந்தான். துரியோதனாதிகள்லாம் சொல்லிட்டா துரியோதனன் சொல்லியிருந்தான், வர்றா கண்ணன் வந்தான்னா யாரும் எழுந்திருக்க கூடாது, அவன் அவமதிக்க வேண்டும், எல்லாரும் உட்கார்ந்துருக்கணும், யாருமே எழுந்திருக்க கூடாது. சரி பிரபு சரி பிரபு அப்படியே சொல்லிடுறோம் என்று யாருமே எழுந்திருக்கல. எழுந்திருக்காத காலத்துல யாருமே எழுந்திருக்க கூடாது பார்த்துட்டு இருந்தான். சொல்லும் போது கண்ணன் வந்தான். ஏ துரியோதனன் என்னை பார்த்துட்டு திரும்பி பார்த்தான். பார்த்தா எல்லாரும் நின்றுருக்கா, விஷயம் என்னடா அது எல்லாரும் நிக்கிறாளே. அவரை பார்த்தா தன்னுடைய மந்தி முதல் மந்திரி பிரதம மந்திரி அவனே நின்றுருக்கான். பார்த்தா அது மந்திரி நிக்கிறானே என்று சொன்னான் துரியோதனன். மந்திரி என்ன மறந்துட்டீரா, நேற்றுக்கு நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறேன், என்னோட ஜீவோ கவர்மெண்டான மறந்துட்டீரா உடனே. மந்திரி அந்த காலத்து மந்திரிலாம் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கும், சாமர்த்தியமா இல்லைன்னா மந்திரியாவே இருக்க முடியாது. சொன்னா பிரபு நீ கண்ணன் வரான்னு நாங்க நிக்கல, நீங்க நின்றுட்டு இருக்கேன்னு நாங்க நிக்கிறோம். நான் நிக்கிறேனா, நான் நிக்கிறேன் அது வரைக்கும் அவனுக்கு தெரியவே இல்லை. அவனுக்கு என்ன அவன் நிக்கிறதே தெரியல, நிக்கிறதே தெரியாது, அவன் பரவசம் ஆயிட்டான். பரடான எம்பெருமான் அவனுக்கு வர வசப்பட்டான், அவனுடைய வடிவழகுக்கு வசப்பட்டான், அவனுடைய நடையழகுக்கு வசப்பட்டான். வசப்பட்டு அவன் தன்னை அறியாத என்னன்னுட்டான். ஓஹோ நான் நிக்கிறேனா, சரி சரி உட்காருவோம் என்று துரியோதனன் உட்கார்ந்தான். அது எப்படி இருக்கு ரொம்ப திருமதி ஏழாம் தெரிவிக்கிறார், சென்றார் வணங்கும் திருவெள்ளக்குள தாய். சென்றார் செல்லக்கூடியவர்கள் திருவெள்ளக்குளம் சொல்லக்கூடிய ஒரு திவதேசம், அண்ணன் கோயில் என்று பெயர். அந்த ஊருக்கு போனவாள்னா சேவிக்கக்கூடிய திருவெள்ளக்குள தாய். ஊருக்கு போறவா சேவிக்காத என்ன பண்ணுவா, சாதாரண அர்த்தம். அந்த ஊருக்கு போறவா சேவிக்காத என்ன பண்ணுவா, வேற போவா. அங்க என்ன பெரிய ஜூ இருக்கா இல்ல மியூசியம் இருக்கா என்ன இருக்கு, ஒன்றும் இல்ல, பெருமாள் மட்டும்தான் அடிக்கிறார். இஞ்சி போனா ஒரு குளம் இருக்கு, அதுல தண்ணி வந்தா உண்டு, அப்படி இருக்கிற குளம் பெருமாள் மட்டும் நிக்கிறேன். நாங்க போறவா எதுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறதுக்கு தானே போறோம், அவ சேவிக்கிறான்னு ஏதோ விசேஷமா அது என்னவோ விசேஷம் மாதிரி சொல்றாரு திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு தெரிவிக்கிறேன். இது கேட்டா பெரியவாச்சான் பிள்ளை வியாச்சார சக்கரவர்த்தி அற்புதமா அதுக்கு வியாச்சாரம் பண்ணார், ரத்தம் தெரிவித்தார். சென்றா போனவாருனா பெரிய மீட்டிங் போட்டான். மீட்டிங் போட்டு இங்க பாடுறான், திருவிழாக்குளம் வழியா போறோம். மீட்டிங் போட்டவாள் நாஸ்திகர்கள், அப்ப திருவிழாக்குளம் வழியா போறோம். ஆனா திருவிழாக்குளத்துல சீனிவாசன் திருவேங்கல படையா நின்றுட்டு இருக்கான், அவனை நாம சேவிக்கவே கூடாது, சேவிக்காத போயிடணும், அவனை பார்க்காத மாதிரியா போயிடணும். பெரிய மீட்டிங் போட்டு சொல்லிட்டு இருந்தான். பேசி வச்சுட்டு நேரா போனான். போய் நேரா கோயில் போகும்போது பார்த்தான், அடுத்து தங்களாதியாத அவன் கையை கூப்பிட்டான். சீனிவாசனை பார்த்து சென்றார் என்ன அர்த்தம், எம்பெருமானாய் சேவிக்க கூடாது என்று நிச்சயத்து கொண்டு சென்றார் வணங்கும், சேவிக்க கூடாதுன்னு நிச்சயத்துண்டு அங்க சென்றவர்கள் எல்லோரும் வணங்கினார்கள். பெருமாள் தன்னறியாமல் வணங்கினார். திருவெள்ளக்குளத்தாய், அப்படிப்பட்ட திருவெள்ளக்குளத்தாய் என்ற இடத்துல ஹாஸ்யமா இன்னொரு கதையும் தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. எச்சில் இலைகள், எச்சில் இலைகள் நம்ம சாட்டு தூக்கி போடுற எச்சில் இலைகள்லாம் பெரிய சேர்ந்தது, பெரிய கூட்டம். எச்சில் இலை மாநாடு பேனர்லாம் போட்டது, எச்சில் இலையில இருக்கிறதே பெரிய எச்சில் இலை தான் ஹெட்டு எச்சிலையும் இருந்தது. இந்த எச்சில் பெரிய எச்சில் இலை சொல்லிது பாரா, அவ பார்த்து ரொம்ப இழிவா பேசுறா, ஒல்லியா இருக்கிறவாள்லாம் பார்த்து பர்றா, எச்சில காத்துல பறக்கிற மாதிரி பறந்துட போறேன் கிட்டா, எச்சில் இல்லைன்னா காத்துல பறக்கிறோமா, நாம வந்து இனிமே பறக்கவே கூடாது, சிலுலன்னாலே பறக்கிறது பறக்கிறதுன்னு சொல்றான். நாம ஒரு காலத்திலையும் பறக்க கூடாது, எச்சில் நாம் ஒரு காலத்திலையும் பறக்க கூடாது. எல்லாரும் சம்மதம் சம்மதம் சொல்றீங்களா, போடுவோம். நாம் பறக்க கூடாது ஒரு பேப்பர்ல எழுதிட்டு எழுதி எல்லா இலையும் கையெழுத்து போட சொல்லி ரிஷியா வந்துட்டு அத்தனை இலையும் கையெழுத்து போட்டு கடைசி இலை கையெழுத்து போட்டு முடிச்ச உடனே
என்ன சங்கல்பம் எடுத்துக் கொண்டாலும் அந்த சங்கல்பம் எல்லாம் தன்னை அறியாமல் பொய்ப்பித்து விடும், எல்லாம் பொய்யாடும். பெருமானை சேவித்து விடுவோம், நம்ம அறியாமல் சேவித்து விடுவோம். அப்படி செய்யக்கூடியது அவருடைய வடிவழகு. போய் தர்மன் என்னெல்லாம் பேச சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டான். ஒரு வீடாவது தர சொன்னான், முடியாது. தெரிவித்தான் துரியோதனன், ஒரு வீடு கூட தர முடியாது, ஊசி குத்தும் நிலம் கூட தர முடியாது, ஒரு ஊசி குத்தரக்கூடிய நிலம் கூட தர முடியாது, எதுவுமே தர முடியாது. அவர்கள் என்ன வீரர்கள் தானே, வீர உண்மையான வீரர்களாக இருந்தால் அவர்கள் யுத்தம் செய்து நாட்டை பெற்றுக் கொள்ளட்டும். யுத்தம் செய்தவர்களுக்கு தான் நாடு, யுத்தத்திலே ஜெயித்தால் எனக்கு நாடு, யுத்தத்திலே தோற்றால் யுத்தத்திலே நான் தோற்றேனேயானால் அவர்களுக்கு நாடு தெரிவித்தார் துரியோதனன். சொன்ன உடனே கண்ணன் சொன்னான், யார் திருதராஷ்டிரா, உன்னுடைய பிழையை நீ நன்றாக திருத்து, உன்னுடைய பிழையை நன்றாக கண்டித்து வை, யுத்தம் தான் நடக்கும் எனக்கு தெரியாது என்று சொன்னான் கண்ணன். சொல்லிட்டு போயிட்டான். போகக்கூடிய காலத்துல இந்த துரியோதனன், துஷ்டாதனன், இன்னும் 100 சகோதரர்கள் யாரும் சேர்ந்தா மேல உச்சமான மந்திரியா இருக்கக்கூடிய சகுனி எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டான். போட்டு கண்ணன் நான் எல்லாரும் இருக்கோம். அதுல சொன்னான் துரியோதனன், அருவோ கண்ணனை கட்டி போடணும். என்ன பண்ணணும்னா கண்ணன் உகாரக்கூடிய ஆசனம், ஆசனம் ஆசனம் வந்து ஒரு பொய்யா கீழே பெரிய தோண்டி வச்சிருக்கேன் பாதாளம், அடியில் நிறைய பெரிய பெரிய மலர்கள்லாம் நிறுத்தியிருக்கேன். இந்த ஆசனத்தில் கட்டன் போய் உட்காரு, உட்கார்ந்த உடனே உள்ள உண்டுவன் மலர்கள்லாம் கண்ணனை குத்தி கொடுவான், நடக்க போகுது அப்படின்னா துரியோதனன் சரி என்று சொல்லி எல்லா வேலையெல்லாம் ஏற்பாடுலாம் செஞ்சு முடிச்சாச்சு. அது விதுரனுக்கு தெரிஞ்சு கொடுக்கும். நேராக கண்ணன் வந்த உடனே விதுரன் ஓடினான், ஓடி போய் ஆச்சரத்தனா தொட்டான். சம்ஸ்பிருஷன் ஆச்சரம் சவுலேகே விதுரஸ்ய மகாமதி, ஆசனத்தை தொட்டு தொட்டு பார்த்தான். கேட்டான் கண்ணன், ஏ விதுரனே எதுக்கு ஆசனத்தை தொட்டு தொட்டு பாக்குறேன், இப்ப போல துரியோதனாதிகள் பொய் ஆசனம் விட்டு இருக்கா, நானும் விட்டுடுவேன் பயம், நீ இடுவியோ என்று கேட்டான் விதுரனை பார்த்து கண்ணன். உடனே விதுரன் கேட்டான், ஐயே இத்தனை காலமாக நான் யாரோட சாப்பாடு சாப்பிட்டுன்னு வரேன், நான் துரியோதனன் அவன் போட்ட சாப்பாடு தான் சாப்பிட்டுன்னு வரேன், அதனால துரியோதனனுடைய குணம் எனக்கு வந்தாலும் வரலாம், இதனாலே துரியோதனுடைய சாப்பாடு சாப்பிட்டுன்னு வரேன், அதனால துரியோதனுடைய குணம் எனக்கு வந்து கொடுத்துரும் என்ன பண்ணாரு, அதனாலதான் ஆசனத்தை தொட்டு பார்க்கறேன். அதனால தான் துஷ்டர்கள் இடக்கூடிய அன்னத்தை நாம் புஜித்தோமே ஆனால் நமக்கும் கட்ட எண்ணம் வந்துவிடும் என்று தெரிவிப்பவர்கள் நம்முடைய பெரியோர்கள். அதே போல விக்ரனும் தெரிவித்தான், தொட்டு தொட்டு பார்த்தான். சம்பிரதாயத்துல பெரியா யார், பெரியவர்கள் யார், யார் ரொம்ப கலக்கத்தோட கூடியிருக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள். பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு ஆபத்து வருதுக்கு வாய்ப்பே கிடையாது, இருந்தாலும் எம்பெருமானுக்கு ஆபத்து வந்துருமோ பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினார், அதனால அவர் பெரியாழ்வார். அதே போல ஜடாயு ராமன் சீதையை விட்டு பிரிஞ்சுட்டான், அதனால இவனுக்கு என்ன ஆபத்து வருமோ தெரியலையே, என்ன ஆபத்து வருமோ தெரியலையே என்று கலங்கினான். கலங்கினபடியினாலே பெரிய உடையா ஒரு அந்த ஜடாயுக்கு பேர் ஏற்பட்டது. அதே போலத்தான் விதுரனும் ஐயோ நாமும் துரியோதனை போல நமக்கும் எண்ணம் வந்து விடுமோ என்று நினைத்து கலங்கி போய் ஆசனத்தை தொட்டு பார்த்தான். ஆனா அவருக்கு மகாமதிகி விதுரனும் பெரியவன் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். தொட்டு பார்த்தா உட்கார்ந்துட்டான் கண்ணன், உட்கார்ந்து மறுபடியும் தூதரிடம் தான் இரண்டாவது தூது கிளம்பினான் கண்ணன், கிளம்பி இரண்டாவது தூதுக்காக போனான். போய் அங்க போனா நேரம் துரியோதனன் வந்து சேர்ந்தான். வந்து கண்ணா இடத்துல கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், பீஷ்மத்ரோணா வதிக்கிரம்யா மாம் ஜெய்வ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீ காக்ஷா துக்தம் விஷலபோதனம் கேட்டான் கண்ணனை பார்த்து துரியோதனன். ஏ கண்ணா பீஷ்மத்ரோடா வதிக்கிரம்யா, பீஷ்மருடைய மாளிகை துரோணருடைய மாளிகை உஷர்ந்த மாளிகை அல்லது மாஞ்சைய மதுசூதனா என்னோட மாளிகையும் இருக்கு அங்கேயும் நீ வந்துருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் விட்ட என்னோட
அவருடைய பதிலுக்கு இப்படி விடை சொல்லக்கூடாது என்று மறைச்சு வேறு விதமாக விடை சொன்னார். தெரிவித்தார் கட்டர், துஷதண்டம் நவோக்தவ்யம் துஷந்தம் நைவ போதையே பாண்டவான் துஷசே ராஜன் அவன் பிராணாகி பாண்டவா துஷதண்டம் நவோக்தவ்யம். சத்ருவினுடைய கிரகத்திலே துரியோதனா உனக்கு தெரியுமா, சத்ருவனுடைய கிரகத்திலே ஒரு காலத்திலையும் புஜிக்க கூடாது. துஷத்தம் நைவ போஜையே சத்ருவுக்கு அன்னமும் விடக்கூடாது. இது வேதத்தினுடைய வாக்கு. என்னோட தெரிவித்தார் துரியோதன், நான் உனக்கு சத்ருவா, நான் உனக்கு சத்ருவா, நீ என்ன உன எனக்கும் பாண்டவர்களுக்கும் எப்படி சம்பந்தம் உண்டோ அதுபோலதானே எனக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டு. இருக்கக்கூடிய காலத்துல நீ எதுக்கு இங்க சாப்பிடல, பாண்டவான் துஷசே ராஜன் நீ பாண்டவர்களை தேசிக்கிறாய் என்ன கண்ணன், பாண்டவர்களை தானே தேசிக்கிறேன், உன்ன தேசிக்கிறேனா, உன்ன தேசிச்சாதானே நீ சாப்பிடக்கூடாது. அவன் பிராணாகி பாண்டவா, பாண்டவர்கள் உன்னுடைய பிராணனை போல இருக்கக்கூடியவர்கள், பிராணனுக்கு சமமானவர்கள். ஒருத்தன் ஒருத்தன் சுடறா, சுடக்கூடிய காலத்துல எங்க சுட்டாலும் என்ன, யாரு ஆபரேஷன் பண்ணியோ எப்படியோ போச்சுடலாம், ஆனா ஹிருதயத்துல சுட்டாடையால அந்த நிமிஷமே பிராணனாவது போய்விடுகிறது. அதே போலத்தான் நீ என்னை ஹிருதயத்திலே நலுகிறாய், பாண்டவர்கள் என்னுடைய உயிருக்கு சமமானவர்கள், நீ அதனால பாண்டவர்களை தேசித்தாயானால் நீ என்னை தேசிப்பதற்கு சமானம், அதுதான் இங்க சாப்பிடல என்று சொன்னான் கண்ணன். பதில் போய் விட்டு நேரா போனார், போய் ஆசனத்துல உட்கார்ந்தான், ஆசனம் உள்ள போச்சு. போகக்கூடிய காலத்துல அந்த குழியானது எவ்வளவு தூரத்துக்கு தோண்டியிருக்கானோ அவ்வளவு பெரிய வடிவை எடுத்துருந்தான், அல்ல விஸ்வரூபத்தை எடுத்தான், விஸ்வரூபத்தை எடுத்து காட்டினார். காட்டி திருதராஷ்டன், திருதராஷ்டனுக்கு கண்ணை கொடுத்தான். கண்ணை கொடுத்து திராஷ்டா பார், என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன இங்க யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கியா, நான் தான் இருக்கக்கூடியவன், எனக்குள்ள எவ்வளவு தேவர்கள் இருக்கிறார்கள் பார், காட்டினான். பார்த்தா துரியோதனர்கள்லாம் பார்த்தான், நடிந்து போயிட்டான். கடல் மன்னர் சூழா கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்ட இருந்து நோக்கும் சுடரை பெரிதுடை துச்சோதரனை எழ விழித்தாடே நடக்கவில்லை. அன்னைக்கு ஒரு நாள் ஹனுமான் அவன் சீதையை பார்க்கணும்னு போனான்,
அவன் இடத்துல நடந்து இடத்துல கண்ணனை வச்சுட்டு பார்த்தா கண்ணனுடைய மனசு என்னது யுத்தம் நிச்சயிக்க வேண்டும். யுத்த வர்ணோடு கண்ணனுடைய ஆசை, கண்ணனுடைய ஆசைப்படி அதை நிறைவேறிட்டு ஆனால் தர்மனுடைய ஆசையைப்படி அது நிறைவேறவில்லை. பாண்டவர்களிலேயே சில பேர் பீமன் அர்ஜுனன் நகுலன் போன்றவர்களுக்கு சந்தோஷத்தோட இருந்தார்கள். பிறகு யுத்தத்திலே பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை பெற்றுத்தந்தான் கண்ணன். நாம் பார்க்கிறோம் இதமான ஒரு சரித்திரம். பராசரப்பட்டார் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியனிடத்துல ஒரு சாமி வந்தார். சாமி வந்து பராசரப்பட்டே எங்க கண்டர் தூது போனார். பராசரப்பட்டருக்கு ராவன் தான் போயிட்டான். உங்க ராவன் தூது போனானா? இந்த கண்டத்தான் தூது போனா? தூது போனாரா உங்க ராவன்? கிட்ட உடனே தூது போல என்ன பண்ணாரு? உங்களுடைய கண்டர் ஆய்குலத்துல பிறந்திருக்கிறார், எங்களுடைய ராவன் ராஜகுலத்துல பிறந்திருக்கான். ராஜகுலத்துல பிறந்து ராஜாக்கியா தூது போக முடியுமா? அதனாலதான் போறேன். யாராவது சொல்லி இருந்தால் போயிருப்பேன். யாருமே சொல்லல. ராஜா கிட்ட போய் தூது போயிட்டு வாட்டி யார்ட்டா சொல்லுவாடா? ஆனா யாரும் சொல்லவும் இல்லை. சொன்னாலும் இவனால தூது போக முடியாது. வேற ராஜகுலம் உடனே தெரிவித்தா, இல்லை அதெல்லாம் பேச்சு கிடையாது. கட்டர் தூது போனான், ராபர்ட் போல இல்லையோ? இப்ப எங்க கட்டருக்கு தானே பெருமை. உடனே பட்டர் யோசிச்சேன் சொன்ன, இல்லை ராபர்ட் தூது போயிருக்கிறார். உடனே சாமி, என்ன சாமி முழு குசிரிக்காய சோத்துல வரைகிறேன்? ராவணத்த தூது போனான். எப்படி தூது போனான் ராவன்? ஏ போகவில்லை. திருமுக ஏழ்வார் பாசனம் தெரியுமோ? ஆஹா தெரியும். வரப்போது பார்த்துக்கலாம். இனிமே அது வரப்போது அவன் பார்த்துக்கலாம். அதனால இனிமே அவதாரம் செய்வது
அப்படி நின்றான். பாண்டவ தூதன் என்கிற பெயரை ஏற்பட்டது. எதனால் அந்த பெயர் ஏற்பட்டது? கிருஷ்ணாஷ்டயாக கிருஷ்ணவராக கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாக. பாண்டவர்கள் கிருஷ்ணன் எப்படி கிடைத்தார்கள்? கிருஷ்ணாஷ்டயாக கிருஷ்ணனை ஆஷ்டயித்தார்கள். கிருஷ்ணபராக கிருஷ்ணனையே பலமாக கொண்டார்கள். கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவர்கள் கிருஷ்ணனையே நாதனாகவும் கொண்டார்கள். அப்படி கொண்டிருந்தார்கள் அந்த பாண்டவர்கள். அதனாலே பாண்டவர்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்தார். நாமும் கண்ணனை அப்படி கொள்வோமே ஆனால் நமக்கும் எல்லா காரியத்தையும் செய்வோம். புதுவான விசாதார்த்தம் அனுபவித்தோம். இன்னைக்கு சாயங்காலம் அகோபரவடத்துல இன்னும் ஒரு விசேஷமான அவதாரத்தை அனுபவிக்க போறோம். அறிவு அறிந்த உடனே தலைப்புல என்ன அவதாரம் இருந்த அங்க வந்து எல்லாரும் அவசியம் கேட்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். உச்சக்குறையை செவிக்க பிரார்த்திக்கிறேன். இந்த கோட்டியாசத்தை சொல்லிக் கொடுத்த அடியோட தாத்தா இந்த தலையெல்லாம் கைவாழ்லேன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோட்டியாசத்தை ஏற்பாடு செய்த சிவ ராமானுஜம் சுவாமி அவருக்கும் ஏதோ யாரெல்லாம் ஏற்பாடு செய்தாரோ அனைவருக்கும் தலையெல்லாம் கைவாழ்லேன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் படியே நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபை மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று அண்ணனுடைய திருவடியிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். குற்றக்குறளை கவிக்க பிரார்த்திக்கிறேன்.